Hello friends, welcome to our channel. In the video, Missouri irukkakoodiya Dogwood Canyon Nature Park la horse ride pathi paaka porom. Already go Dogwood Canyon oda part 1 and part 2 of video add pannirukku, the description box la porom, neenga check pannikonga. Missouri la south west part la irukkakoodiya oru famous ana mountain peru da Ozark. உசார்க்குன்னு சொன்னால் அந்த இடத்துல நிறையவே வாட்டர்ஃபால்ஸ், ரிவர், அதே மாதிரி கேவ்ஸ், நேச்சராக உருவான கேவ்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வந்து உசார்க்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற இந்த டாக்வுட் கேனியன் நேச்சர் பார்க் அமைஞ்சிருக்க இடமுமே உசார்க் மவுண்டெயினில் தான். ஹார்ஸ் ரைட் போகிறதுக்கு கிட்ஸோட ஏஜ் மினிமம் 8 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கணும். 8 இயர்ஸ்க்கு பிலோ இருக்க கிட்ஸை அலோ பண்ணுறது கிடையாது. ஹார்ஸ் ரைட் அண்ட் ட்ராம் டூருக்கு ப்ரீ புக் பண்ணுறது பெஸ்ட்டு. கிஃப்ட் ஷாப்பில் ஹார்ஸ் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களை ஹார்ஸ் ரைட் போகிறதுக்கு தனியாக ஒரு ட்ராம்பில் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் இப்போது பார்க்குறது தான் ஹார்ஸ் ரைட் போகிறதுக்கான இடம். இந்த இடத்துக்கு பேர் ஸ்டேபிள்ஸ், அதாவது ஹார்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஒரு கேபினை வச்சு பராமரிக்கிற இடம்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ஸ் ரைடு போகிறதுக்காக அவங்க வந்து ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த சைஸ் ஹெல்மெட் வேணுமோ அதை எடுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கோவிட் சீசனாக இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. அந்த ஹெல்மெட்க்கு உள்ளார நல்ல ஹேண்ட் சானிடைசர் வச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு தொடச்சிருவாங்க. ஸோ இப்போ ஸ்டேபிள்ஸ் அந்த கேபின் கேபினாக தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க ஹார்ஸஸை. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, வேறு ஒரு கேபினில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தனித்தனி கேபினில் இருக்குது. அபினோக்கு ஹார்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கார். வந்து ஹார்ஸ் வேறு அவங்கள்ட்ட இப்போ அப்படியே பேசுகிற வேறு செய்கிறாங்க. ஸோ அவங்க ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு டிவியில் வந்து வந்து அந்த ஹெல்மெட் போடணும், ஹார்ஸ் எப்படி கேரி ஆன் பண்ணணும், ஓட்டும் போது எப்படி உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி அதில் போட்டிருக்காங்க. அதுதான் அபினோ உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஹார்ஸ் ரைட் போகிறதுக்காக இப்போ அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறாங்க. அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அண்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹார்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. Any experienced riders with us today? I've got one. Okay. You're in one? Yeah. Okay, good. All right. Well, if that's no worries, just trying to get a feel for your guys' personalities and the horses as well. So it is a no-scale charge, so no side. Okay. You're running around, and then you're right over. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹார்ஸ் இன்னொரு ஹார்ஸும் மோதிக்கக்கூடாது, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. இவங்க வந்து ரெண்டு பேர் நமக்கு கைட் பண்ண கூட வருவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து முன்னாடி போவாங்க, இன்னொருத்தவங்க வந்து முன்னாடி வருவாங்க. ஹார்ஸ் ரைட்லேயே வந்து ரெண்டு ரைடு வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 1 ஹவர் ரைட் போகிறது, இன்னொன்று வந்து 2.5 ஹவர்ஸ் ரைடு, அது வந்து வித் லஞ்ச். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைமிங்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸாக அப்படின்னு ஹாப்பினஸ் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஹார்ஸ் ரைட் போகிறது ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களோட சிஸ்டரை வந்து அவரை விட்டுட்டு வந்துட்டாரு, அதனால செம ஹாப்பியா இருக்காரு. ஹார்ஸ் ரைட் போகிற இடமோ இல்லை இந்த ஹார்ஸ் ரைட் போகக்கூடிய வழி எதுவுமே வந்து ட்ராம் டூரில் இல்லை வாக்கிங் அண்ட் பைக்கிங் ட்ரெயிலில் பெருசாக பார்க்க முடியாது. மேபி அந்த ஒரு சின்ன சின்ன இடம் அந்த ரிவர் க்ராஸ் பண்ணுற போது மட்டும்தான் அவங்க வந்து இந்த நார்மல் பாத்வேக்கு வருவாங்க போல இருக்கு. ஆனால் நாங்கள் எங்கேயுமே அவங்கள பார்க்கல. ஹார்ஸ் ரைடுக்குன்னு தனியாக ட்ரெயில் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயிலில் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே ட்ராம் டூரையோ இல்லை பைக்கிங் ஹைக்கிங் பண்ணுறவங்களையும் நீங்கள் எங்கேயுமே மீட் பண்ண மாட்டீங்க. ஸோ அபினோட ஹார்ஸ் வந்துருச்சு. அபினோ ஹார்ஸ் பேர் வந்து ரேஞ்சர், அவங்க அப்பா ஹார்ஸ் பேர் வந்து ஸ்பைக்கு. பயங்கரமாக தலையெல்லாம் ஆசைக்கிறாங்க. இது அவர் வந்து இப்போ மேலே ஏறிட்டு அவங்க வந்து சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம், நீங்கள் அந்த ரோப்பை வந்து நீங்கள் நார்மலாக பிடிச்சிருந்தா போதும் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்சஸ் எல்லாமே நல்லா வெல் ட்ரெயின்டு ஹார்சஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். பட் என்னென்னா ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்து போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அதனால தான் அந்த 8 இயர்ஸ் சொல். இங்கேருந்து இந்த ஒரு 10 பேர் இருக்காங்க இல்லை 15 பேர் இருக்காங்க ஒரு குரூப்லனா, அந்த 15 பேரையும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ஸ் லைட் கம்ப்ளீட் பண்ண 1.5 ஹவர் ஆகிரும். Thank you.
அபினோ கிட்ட இந்த ஹார்ஸ் ஸ்டடி எப்படி இருந்ததுன்னு கேட்டோம். அவனுக்கு அந்த க்ரீக் மேலே ஓட்டினது, ரெண்டாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ரியலாக ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருந்தது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ஸ் ஸ்டைட் அப்படின்னு தான் சொல்லி சொன்னான். Oh, that's a cave, you see. Yeah. Oh.
எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னொரு ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.